கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான விஷயம். அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாதான் மக்கள் மனசில் வந்து அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் நிற்கும். அவரோட ஒவ்வொரு படத்துலேயும் அந்த மண் வாசனை அவ்வளோ வந்து தெரியுது. எவ்வளோ அழகாக ஒரு கிராமம் இருக்குது, என்னென்ன கதைகள் இருக்குது அப்படின்னு தேடி தேடி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. அண்ட் பாரதி ராஜா சார் வழியில் ஒருத்தர் வந்து இவ்வளோ அழகான கிராமத்து மனம் மாறாத படங்கள் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னா அது டெஃபினட்டாக நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் தான். தி ஒன் அண்ட் ஒன்லி முத்தையா சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். எனக்கு மேடையில் பேச வராது. இன்னைக்கு நடக்கிற இந்த மேடை வந்து ரொம்ப இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா முதல் படம் குட்டி புலி, ரெண்டாவது கொம்பன் மருது, கொடி வீரன், தேவராட்டம், புலிக்குட்டி பாண்டி வரைய எந்த படமும் ஆடியோ ரிலீஸ் பண்ணதில்லை. ஒன்று ப்ரெஸ் மீட் மாதிரி தான் நடந்துச்சு. என்னடா ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணால் நம்ம அப்பா அம்மா கூப்பிட்டு போகலாமே அப்படின்னு. நம்ம ஜெயிக்கிறது எதுக்குடான்னா நம்ம செய்கிற தொழில், நேசித்த தொழிலில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு வகை சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் நம்ம பெற்றவங்களை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு நம்ம ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதுவரை நடக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. அது இன்றைக்கி வருத்தம்னா அது வருத்தமாக நினைக்கல. இப்போ என்னடானா இவ்வளோ தூரம் இது வந்தது என்னென்னா நான் சார்ந்த மண்ணில் என் மக்களுக்கு முன்னாடி நான் படித்த ஊரில் நான் பிறந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சி பெருசாக, அதாவது என்னென்னா நான் சினிமாவுக்கு வந்ததே வந்து அந்த ஐயாவுக்கு வந்திருக்காங்க. அவர் தான் ஏகலவன் என்றைக்குமே. நம்மளும் சினிமா எடுக்கலாம்டா, நம்ம ஊரில் மக்கள் மனுஷங்களையும் நம்ம பாத்திர கதாபாத்திரங்களையும் ஸ்க்ரீனில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தது படித்தது எல்லாமே பாரதிராஜா சார் தான். அவர் தான் என்றைக்கும் அதை என்றைக்கும் மறக்க முடியாது. அவர் முன்னிலையில் சங்கர் சார் முன்னிலையில் இவ்வளவு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த சூர்யா சாருக்கும், கார்த்தி சாருக்கும், ராஜா அண்ணனுக்கும் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். சார் வேறு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் வேறு இதான் இந்த சந்தோஷம்தான், இதில் பேச வரல. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நன்றி, எல்லாத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி 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 சார். ஒரே நிமிஷம் சார், நீங்கள் சொன்னதான் அவர் பிறந்த இந்த மண்ணில் நீங்கள் படித்த இந்த ஊரில் இவ்வளோ பெரிய மேடையில் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவை மேடைக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த இடத்துல ஏன்னா வந்திருக்காங்க சொல்லிட்டீங்க, இதை விட சந்தோஷம் எங்களுக்கு. மிகப்பெரிய கைத்தட்டலோட கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவருடைய அம்மா அப்பா முத்தையா சாருடைய அம்மா அப்பாவை மேடை கிடைக்கிறோம். அப்புறம்
இன்னைக்கு இந்த வேலை இந்த மேடை வந்து நான் இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் யுவன் சார். நிறையா வந்து இந்த படத்தில் எனக்கு பெரிய பெரிய ப்ளஸ்லாம் இருக்குது, எதையுமே மறக்க முடியாது. அதிதி அறிமுகமானது, விருமனுக்கு ஒரு ஸ்பெஷலு. அப்புறம் கார்த்தி சார் வந்து ரெண்டாவது படம் ஐயா நம்ம ஒன்று பண்ணுவேன்னு சொன்னது, அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என்னென்னா சார் இதுவரையே மணி சார் படத்தில் சார் குருநாதர் அவங்க கூட தான் மூணு படம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது படம் சார் என் கூட பண்ணதாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சார் சார் எங்கள் அப்பா அம்மா சார் பொம்பை அது அவர் அம்மா பழனி டீ கடை முருகன் சார், அவர் டீ கடை தான் சார். ஆமாம் சார், ரொம்ப என்னடானா அப்பா உழைப்பு மாதிரியே ஒரு உழைப்பு கிடையாது. ரெண்டு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா நைட்டு எட்டு மணி வரை டீ கடையில் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து எட்டு மணிக்கு படுத்துருவார். அவருக்கு வந்து படிப்புங்கிறதுலாம் ரெண்டாவது பட்சம்தான், ஒழுக்கம்தான். நீ எத்தனை பாடத்தில் ஃபெயிலானா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு இன்றைக்கி வரை கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது. எங்கள் அம்மா பற்றி சொல்லணும்னா அது வந்து பக்கா சம்சாரி விட்டு பொண்ணு, அது ஒன்றுமே தெரியாது. இதை வந்து நான் இதாக சொல்லலை, பழனி அப்படின்னு அதுக்கு மூணு பேரை தவிர இது எதுவுமே தெரியாது. பாவம் அவ்வளோ ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமத்து பொண்ணு. ஆமாம், அப்பா கல்யாணம் பண்ணும்போது 12 வயசு, அப்பாவுக்கு 20 வயசு. அப்போ வந்து அது அவ்வளோ வரம் தெரியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ரீபுத்தூரில் எங்கள் 9 வருஷத்தை வளர்த்தாங்க. இதுவரை நாங்கள் பெருசாக கஷ்டப்பட்டதில்லை, ஐ மீன் கஷ்டப்பட்டது இல்லைன்னா அது என்ன சொல்ல, எல்லாமே இருக்கும். ஒரு மனுஷன் சராசரி மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான அவ்வளவும் ஒரு டீ கடையில் உழைச்சி எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வளர்த்தாங்க. அப்படி ஒரு உழைப்பு அப்பா அம்மாவை தான். எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டு போயிருப்போம் நைட்டு, அது வந்து என்ன செய்யும், படக்குன்னு நைட்டு தூங்கினதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டேம்மா அப்படின்னா கேட்காது, படகு நைட்டு தடவை வயிற்று தடவி பார்க்கும், வயிறு வந்து சாப்பிட்ருக்கானா ஏந்தி இருக்குதா வயிறு அப்படின்னு சொல்லி தடவி பார்க்கும். எந்திரிச்சுட்டாக்குன்னு டென்ஷன் ஆகி அம்மா சாப்பிட்டேம்மா அப்படிப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெள்ளந்தியான ஒரு தாய். அந்த மாதிரியாக ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்ததுனால தான், கூட்டு குடும்பம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களோட வாழ்ந்ததுனால தான் படங்கள் எல்லாமே உறவு முறைகளை வந்து சொல்லணும். சிட்டியில் நடக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, மண் சார்ந்து மரபு சார்ந்து பண்பாடு சார்ந்து உறவுகளை சொல்லக்கூடிய படங்கள் ரொம்ப கம்மியாக வருது. 90க்கு முன்னாடி அதுதான் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் தவறுகள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் படங்கள் நிறையா சிட்டி பேக்ட்ராப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு, கொம்பன் மாதிரியா படங்கள் அதெல்லாம் வர்றதில்லை. ஏன்னா உறவுகளை பற்றி சொல்கிறதுக்கு இயக்குநர்கள் வந்து முன் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா உலகத்தில் எல்லா நல்லதும் தப்புகளும் நடக்கிறது காரணம் உறவுகளுக்காக தான், அதில் வந்து எந்த இது இல்லை. ஏன்னா ஒருத்தன் வந்து லஞ்சம் வாங்கி பணம் சேர்க்குறான்னா அவன் பொண்டாடி இவ்வளோ நல்லா இருக்குங்கிறக்காண்டி தான், என்ன கொஞ்சம் வளைக்கிட்டால் நல்லா இருக்கும் அதோடு விட்டுலாம். கோடான கோயிலாம் சேர்க்குறாங்க அது தெரியல, ஐயோ அரசியல் வருது. அதனால் அப்பா அம்மா அவளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதுக்கு இந்த மேடையை வந்து நான் பயன்படுத்தியதுக்கு சார் சார் ரொம்ப நன்றிங்க சார். என்னென்னா ரொம்ப நாள் கனவு சார் இது, ஒரு சினிமாவில் எப்படி ஒரு ஒரு இங்கேருந்து ஒரு 550 கிலோமீட்டர் போகிறப்போ 65 ரூபா டிடிசி, அப்போ வந்து போகிறப்போ ஒன்றுமே தெரியாது. எங்கள் அப்பா என்ன சொன்னார், சினிமாவா அதனால் 100,000,000,000 ஒரு ஆள் ஜெயிக்கிறது, அதுக்குள்ளே போய் எப்படி அவனால ஜெயிக்க முடியும் அப்படின்னாங்க. நான் பார்த்த மக்களையும் மனசுங்களையும் பதிவு பண்ணுனே எனக்கு ஒரு எரிமட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் நான் போனேன். அந்த நம்பிக்கை போகிறதுக்கு மண்வாசனை முதல் மரியாதை அப்படின்னு மிக பிரம்பான சூத்திரமான படங்கள்லாம் நான் பார்த்துட்டு போயிருக்கேன், அதனால் எனக்கு பயம் இல்லை எப்படி அந்த கதாபாத்திரங்களை இது செயல்படுதுன்னு. ஸோ அப்படி போய் ஜெயிச்சு எப்படியாச்சும் அப்பா அம்மாவை நம்ம ஒரு மேடையில் நம்ம அந்த நம்பிக்கையை கொடுத்துருவோம்னு நினச்சேன். வாழ்க்கையில் அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு. மறுபடியும் சார்
சூர்யா சாருக்கு, கார்த்தி சாருக்கு, ராஜா அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் ஸ்கிரிப்டில் நிறைய கதாநாயகன் கதாநாயகிகளை உருவாக்கியிருப்பீங்க. உங்களை உருவாக்கின கதாநாயகன் கதாநாயகியை நீ கௌரவப்படுத்திட்டீங்க, அதுக்கே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு நாங்கள் தரோம்னு ஆசைப்படுறோம். அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமை இவர் எங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா இவர் அவ்வளோ ஒழுக்கமாக இருந்ததுனால தான் தொடர்ந்து இவரோட இவ்வளோ சிறந்த இயக்குநர்களும் சரி, சிறந்த ப்ரொடியூசர்களும் சரி, ஹீரோக்களும் சரி படம் பண்ணுறாங்க. நாங்களாம் அதை பார்த்து கொண்டாடுறோம். இவ்வளோ சிறப்பான புதல்வன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய நன்றிமா. தேங்க்யூ. அண்ட் அம்மா வந்து பற்றி சொன்னார் அவர், அதாவது வந்து 12 வயசுலேருந்து அவங்களுக்கு கரெக்டான வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒருத்தங்க. பையனோட படம்லாம் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா, என்ன சொல்ல போகிறீங்க அவருக்கு? பெருமை சேர்க்க முடியாது. இளையராஜா நம்பி ஏறினேன். அதுக்கப்புறம் அங்கே போய் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு 94 உள்ளே போய் சினிமாவுக்குள்ளே அஸ்டன்ட் ஆகிட்டு ஆகிறது அப்போ பெரிய குதிரை கொம்பு அந்த காலகட்டத்தில். அப்புறம் அந்த 94-96 அஸ்டன்ட் ஆகிட்டனால பயங்கர வேலையே கிடைக்காது. அப்போ ஒரு இதில் இளையராஜா சார் வச்சு பாரதிதாசா ஸ்டைலில் படம் எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் போனேன். அதுக்கப்புறம் 96-90 சார் வந்து யுவன் சார் வந்து எட்டி ஆகிறாரு. என்ட்ரி ஆகி பார்த்தா எங்கே பார்த்தாலும் யுவன் சார் தான். அதுக்கப்புறம் சரி எப்படியாச்சு யுவன் சாரை வச்சு கண்டிப்பாக அடுத்து படம் பண்ணிடணும், இளையராஜா சாரை வச்சும் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளே இருக்குது. இப்போ யுவன் சங்கர் ராஜா வச்சு சாரை வச்சு படம் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது ஒவ்வொரு படத்துலேயும் குட்டி புள்ளியில் கேட்டு பார்த்தேன், அமையலை. கொம்பன் எல்லா படத்து கொம்பனில் வந்து சார் கொஞ்சம் டேட் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா படங்களுமே இப்போ சார்ட்ட சொன்னேன், கார்த்தி சார்ட்ட, சார் எப்படியாச்சும் யுவன் சார் சார் அப்படின்னு. ஐயா கவலைப்படாதி, வாங்கிடுவோம், அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு சார் சொன்னாங்க. ஸோ யுவன் சார் கிடைச்சதுக்கு அது ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. கார்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோ சார், வேறு என்ன, இன்றைக்கி சார் தான் ஹீரோ. ஏன்னா கஞ்சா பூ கண்ணால் அந்த பாடகர் மணிமாறன் அவர் வந்து மதுரை ஆடிஷனில் தான் நான் எடுத்தேன். 5 வருஷமாக அந்த பாட்டு நான் தான் டைரக்டரு. ஆனால் என்னால் டிசைட் பண்ணவே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எதுவும் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. என்ன மாதிரி தான் அவரும் நான் அந்த ஆடியோ மாதிரியா அவர் வந்து அந்த பாட்டை ஏறே நல்ல பாட்டாக இருக்குது, லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் இதை கரை சேர்க்க முடியலையே ஒரு இயக்குனரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் சார்ட்ட கதை சொல்லும்போது அந்த சாங்கை சொன்னேன், ஐயா சூப்பராக இருக்கியா அந்த சாங்கை வச்சிடலாம் என்னங்க, அப்போ ஒரு அங்கீகாரம். அதுக்கப்புறம் யுவன் சார்ட்ட கொண்டு போய் இந்த லிரிக்கை கொடுத்தேன். வேறு லெவல் சாங், இன்றைக்கி 3 கோடி 10 லட்சம் பேர் இன்றைக்கி பார்த்துருக்காங்க வியூவர்ஸு. அப்போ அந்த பாட்டோடைய அந்த வீரியமானதுக்கு யுவன் சாருடைய மியூசிக்கு, ஒவ்வொரு பாட்டும் சார் வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. எல்லா பாட்டையும் பார்த்துருப்பீங்க, ஏன்னா பார்த்த பாட்டை பற்றி நான் சொல்லக்கூடாது, நீங்களே எல்லாம் தரமான பாடல்கள். ஸோ யுவன் சார் ஒரு கனவு, அதுவும் நிறைவேறிச்சு. அந்த கனவை நிறைவேற்றினதுக்கும் சூர்யா சாருக்கு, கார்த்தி சாருக்கு, ராஜானந்தன் மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நிறையா இப்படி நன்றிகள் இந்த படத்தில் நிறையா இருக்குது. சங்கர் சாருக்கும் நன்றி. அதிதி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிதியோடைய என்ன சொல்ல, சாரு அப்படி ஒரு மரியாதையான பொண்ணு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சங்கர் சாரையும் மேடத்தை நினச்சிக்கிட்டேன் சார், இவ்வளோ ஒரு மரியாதையாக எல்லாத்துக்கும் அவ்வளோ மரியாதை கொடுத்துச்சு, அது ரொம்ப ஒரு இதுதான், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி நன்றி.